அன்புக்குரியவர்களே அருள்தாரும் இயேசுவே நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் யாவே இறைவனுடைய அன்பும் இஸ்ரேல் மக்களினுடைய பதிலிருப்பும் என்னும் தலைப்பிலே இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம் பழைய ஏற்பாட்டிலே இரண்டாவதாக இடம்பெறக்கூடிய புத்தகம் விடுதலை பயணம் எகிப்திலே அடிமைப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் மக்களை இறைவன் எவ்வாறு கரிசனையோடு மீட்டு பாலும் தேனும் பொழியும் கானான் தேசத்திற்கு கொண்டு வந்தார் என்பதை பற்றியும் இறைவனுடைய அன்பு செயல்களுக்கு இஸ்ரேல் மக்கள் எவ்வாறு தங்களுடைய வாழ்வாலும் வார்த்தைகளாலும் பதிலளித்தார்கள் என்பதை பற்றி இந்த புத்தகம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது எகிப்திலே அடிமைகளாக வாழத் தொடங்கிய துவக்க காலத்திலே கடவுள் தங்களுடைய தந்தை ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதியை அவர்கள் நினைவில் வைத்திருந்தார்கள் இறைவன் தங்களை மீட்பார் புதிய தேசத்திற்கு அழைத்து செல்வார் தன்னுடைய சன்னதைகளை இறைவன் பருகி பெழுகச் செய்வார் என்பதை ஆழமாக நம்பினார்கள் ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த அடிமை வாழ்க்கையினுடைய ஒரு பயனாக அவர்கள் கடவுளுடைய வாக்குறுதிகளை மறந்தார்கள் தாங்கள் விடுதலை பெற வேண்டும் என்னும் அந்த எண்ணம் அவர்களுடைய உள்ளத்திலிருந்து முற்றிலுமாக அகன்று போயிருந்தது அதாவது விழுந்து கிடப்பதிலே அவர்கள் சுகம் காண ஆரம்பித்தார்கள் அடிமைகளாய் இருப்பதில் அவர்கள் ஆனந்தம் கொள்ள துவங்கினார்கள் இப்படிப்பட்ட சூழலிலே இறைவன் மோசேயை அழைத்து தன்னுடைய மாமனாருடைய ஆட்டு மந்தைகளை மேய்த்து கொண்டிருந்த அந்த மோசேவை அழைத்து இஸ்ரேல் மக்களை மீட்கக்கூடிய பொறுப்பை கொடுக்கிறார் பல்வேறு விதங்களிலே மோசேயோடு கடவுள் துணை நின்று அந்த மக்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வர முயற்சி செய்கிறார் அரசனுடைய இதயம் கடினப்பட்டு இந்த அடிமைகளை நான் வெளியேற்ற மாட்டேன் என்று அவன் அடம் பிடிக்கிறான் அப்படிப்பட்ட சூழலிலே தொடர்ந்து பத்து துன்பங்களை கடவுள் அனுப்பி அதன் மூலமாக மன்னனை மனமாற வைக்கிறார் கடைசி துன்பமாக தலை மரணம் மூத்த பிள்ளைகளுடைய மரணம் அங்கு நிகழ்கிறது அதில் அரசனுடைய மகனும் இறந்து போகவே அவன் மனம் மாறி அவர்களை விடுவிக்க சம்மதம் தெரிவிக்கிறான் அவர்களுடைய அந்த விடுதலை பயணம் ஆரம்பமாகிறது அத்தோடு நின்றுவிடவில்லை அவர்களுடைய பயணத்தின் போது மனதை மாற்றி கொண்ட அரசன் மீண்டும் அவர்களை அழைத்து வர படையை அனுப்புகிறார் அப்போது செங்கடலை கடவுள் இரண்டாக பிளக்க வைத்து அதன் வழியே இஸ்ரேல் மக்களை கால் நனையாமல் மறுகரையை அடைய வைக்கிறார் அவர்களை துரத்தி வந்த அந்த வீரர்கள் கடலின் நடுவே இருக்கும்போது அந்த கடல் மீண்டும் ஒன்றாக சேர்கிறது படை வீரர்கள் தங்களுடைய பரிவாரங்களோடு கடலிலே மூழ்கி விடுகிறார்கள் இவர்களுடைய பயணத்தின் போது பகல் நேரத்திலே மேகத்தூணாக அதாவது நிழலாக இரவு நேரத்திலே நெருப்பு தூணாக அதாவது வெளிச்சமாக கடவுள் அவர்களுக்கு உடனிருந்து வழிகாட்டுகிறார் இதை விடுதலை பயணம் நூல் அதிகாரம் பதிமூன்றிலே நாம் தெளிவாக வாசிக்க முடியும் இப்படி அடிமை நிலையில் இருக்கிறோம் என்பதை மறந்தவர்களுக்கு நினைவூட்டி ஒரு தலைவரை அனுப்பி அரசரோடு போராடி பாதைகளை சரி செய்து அழைத்து வந்த இறைவன் அவர்களுக்கு தேவையான நேரத்திலே உணவு தண்ணீர் எல்லாவற்றையுமே அளிக்கிறார் அதாவது வானத்திலிருந்து மன்னாவை பொழிய செய்து மாலை நேரத்திலே காடைகளை அனுப்பி மிக கடினமான பாறைகளிலிருந்து கூட தண்ணீரை வர வைத்து அவர்களுடைய பசியையும் தாகத்தையும் தீர்க்கக்கூடியவராக இருக்கிறார் அவர்களுடைய ஒழுக்க வாழ்வு சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஒழுக்கத்தில் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக கட்டளைகளை அவருக்கு மோசையின் வழியாக கொடுக்கிறார் பத்து கட்டளைகளை கொடுக்கிறார் போரிலே உதவி செய்கிறார் விடுதலை பயணம் அதிகாரம் பதினேழு இறை வார்த்தைகள் எட்டு முதல் பதிமூன்று வரை நாம் படிக்கும்போது இறைவன் போரிலே அவர்களுக்கு எவ்வளவு பெரிய உதவியை செய்திருக்கிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அமலேக்கியர் ரபிதிமில் இஸ்ரேலரை எதிர்த்து போரிட வந்தனர் மோசே யோசுவாவை நோக்கி நம் சார்பில் தேவையான ஆட்களை தேர்ந்தெடு நாளை நீ போய் அமலேக்கியரை எதிர்த்து போரிடு நான் கடவுளின் கோலை கையில் பிடித்தவாறு குன்றின் உச்சியில் நின்று கொள்வேன் என்றார் அமலேக்கியரை எதிர்த்து போரிட மோசே கூறியவாறு யோசுவா செய்யவே மோசே ஆரோன் கூர் என்பவர்கள் குன்றின் உச்சிக்கு ஏறிச் சென்றார்கள் மோசே தம் கையை உயர்த்தி இருக்கும் போதெல்லாம் இஸ்ரேல் மக்கள் வெற்றியடைந்தார்கள் அவர் தம் கையை தளரவிட்ட போதெல்லாம் அமலேக்கியர் வெற்றியடைந்தனர் மோசேயின் கைகள் தளர்ந்து போயின அப்போது அவர்கள் கல்லொன்றை அவருக்கு பின்புறமாக வைக்க அவர் அதன் மேல் அமர்ந்தார் அவர் கைகளை ஆரோன் ஒரு பக்கமும் கூர் மறுபக்கமாக தாங்கிக் கொண்டனர் இவ்வாறாக அவர் கைகள் கதிரவன் மறையும் வரை ஒரே நிலையில் இருந்தன இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய பயணத்தின் போது பல எதிரிகளோடு போர் செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது அவ்வாறான அந்த போரின் போது மோசே சொல்கிறார் கடவுளுடைய அந்த கோலை நான் உயர்த்தி பிடிக்கிறேன் நிச்சயமாக அது நமக்கு வெற்றியை தரும் என்று சொல்லி மலை முச்சியின் மீது ஏறி போர் நடக்கக்கூடிய அந்த போர்க்களத்தை நோக்கி அந்த கடவுள் அவருக்கு தந்த அந்த கோலை உயர்த்தி பிடிக்கிறார் எப்பொழுதெல்லாம் மோசையினுடைய கை தளர்வுற்று அந்த கோல் கீழே இற இறங்குகிறதோ அப்போதெல்லாம் கடவுளுடைய ஆசீர் குறைந்து அவர்கள் இஸ்ரேலர்கள் தோற்க ஆரம்பிக்கிறார்கள் எப்போதெல்லாம் அந்த கோலினுடைய நிழல் அந்த படை வீரர்கள் மீது படுகிறதோ அந்த போர்க்களத்தின் மீது படுகிறதோ அப்போதெல்லாம் இஸ்ரேலர் வெற்றியை சுவைத்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழலிலே ஆரோன் கூர் இந்த ரெண்டு பேருமே மோசையை ஒரு கல்லின் மீது அமர வைத்து மோசையினுடைய கைகளை பிடித்து நேராக வைத்துக் கொள்கிறார்கள் கதிரவன் மறையும் வரை அதாவது மாலை வரை அந்த கோல் அந்த படை வீரர்களை பார்த்து இருக்கும்படியாக அவர்கள் செய்கிறார்கள் வெற்றி அவர்களுக்கு உரித்தாக மாறுகிறது இப்படி கடவுள் அடிமைத்தனத்தில் இருந்தவர்களை மீட்டெடுப்பதற்கு எல்லா விதங்களிலும் உதவுகிறார் அதற்கு அந்த மக்களுடைய பதிலிருப்பு எப்படிப்பட்டதாக இருந்தது அந்த மக்கள் கடவுளுடைய அன்பை உணரவில்லை அவர்களுடைய பயணத்தின் போது அவர்களுக்கு அவர்கள் விரும்பிய உணவு கிடைக்கவில்லை அப்போது அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் நாங்கள் எகிப்திலே அடிமைகளாக வாழ்ந்தாலும் எங்களுக்கு தேவையான இறைச்சியும் ரசமும் கிடைத்தது எங்களுடைய மனைவி பிள்ளைகளோடு உண்டு மகிழ்ந்து வாழ்ந்திருந்தோம் அடிமைகளா இருந்தாலும் ஆசை தீர உண்ண எங்களுக்கு உணவிருந்தது இங்கு இந்த மன்னாவை கொடுத்து எங்களை கடவுள் கொடுமைப்படுத்துகிறார் நாங்கள் மீண்டும் எங்களுடைய அந்த அடிமை தேசத்திற்கு சென்றால் சிறப்பாக இருக்கும் என்று கடவுளுக்கு எதிராக மோசைக்கு எதிராக முணுமுணுக்கிறார்கள் எந்த இறைவன் மிக பெரிய சிரமங்களையெல்லாம் சந்தித்து இவர்களை மீட்டெடுத்தாரோ அந்த இறைவனுக்கு எதிராக அவர்கள் முணுமுணுத்ததோடு மட்டுமல்ல மீண்டும் அந்த அடிமைத்தனத்தில் வாழ்வது சிறந்தது என்று அவர்கள் தங்களுடைய வாயினால் அறிக்கை இடுகிறார்கள் கடவுள் பல்வேறு விதங்களிலே அவர்களை நல்வழிப்படுத்த முயற்சி செய்கிறார்கள் அவர்களுடைய விசுவாசத்தை அதிகப்படுத்த அவர்களுடைய மூட நம்பிக்கைகளை களைய பத்து கட்டளைகளை கொடுக்கிறார். ஆனால் ஒருபுறம் கடவுள் கட்டளைகள் மூலமாக அறிவுரைகள் மூலமாக இவர்களை நல்வழிப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்க மறுபுறம் இவர்கள் தங்களுடைய நகைகளை எல்லாம் உருக்கி கன்றுக்குட்டிகளை உருவங்களை உருவாக்கி சிலை வழிபாடு செய்ய ஆரம்பிக்கிறார்கள் அதாவது தங்களை படைத்து பாதுகாத்து அன்பு செய்து அரவணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இறைவனை முற்றிலும் மறந்தவர்களாக அவர்களுடைய வார்த்தையை சற்றும் மதியாதவர்களாக அவர்கள் இந்த சிலை வழிபாட்டிற்கு உள்ளே செல்கிறார்கள் சற்று ஆழமாக இந்த கருத்துக்களை சிந்தித்தோம் என்றால் இறைவன் ஒரு தாய் தன்னுடைய பச்சிளம் குழந்தையை எப்படி பராமரிப்பாளோ அதே போல இஸ்ரேல் மக்களை பத்திரமாக கனிவோடு அன்போடு பராமரிக்கிறார் ஆனால் இந்த இஸ்ரேல் மக்கள் கடவுளை உதாசீனப்படுத்துகிறார்கள் எந்த அளவுக்கு அவர் ஆழமாக அதிகமாக அன்பு செய்கிறாரோ அந்த அளவுக்கு எதிர் திசையிலே இவர்கள் செய்கிறார்கள் கடவுளுடைய அன்பை உதறுகிறார்கள் கடவுளுடைய அன்பை வார்த்தைகளாலும் செயல்களாலும் விமர்சிக்கிறார்கள் நாம் ஒருவேளை நினைக்கலாம் அது பழைய ஏற்பாட்டு காலம் பழைய ஏற்பாட்டிலே என்றோ எங்கோ பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னதாக நிகழ்ந்த ஒன்று இது இன்றைய காலகட்டத்திற்கு பொருந்தாது என்று நிச்சயமாக இன்றைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு நம் ஒவ்வொருவருக்கும் இந்த நிகழ்வுகள் பொருந்தும் கடவுள் இன்றும் நம்மை அன்பு செய்கிறார் இஸ்ரேல் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து மேலே எடுத்தது போல நம்முடைய பாவ நிலையிலிருந்து நம்முடைய அறியாமையிலிருந்து நம்முடைய வறுமையிலிருந்து ஏழ்மையிலிருந்து நம்மை அவர் மேலே எழுப்பி கொண்டு வர அவர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்க பல்வேறு நிகழ்வுகள் மூலமாக மனிதர்கள் மூலமாக அவர் உதவி செய்து கொண்டே இருக்கிறார் நாம் அந்த இஸ்ரேல் மக்களை போல கடவுள் அனுப்பும் மனிதர்களையும் கடவுள் நம்முடைய நலனுக்காக நிகழ்த்தக்கூடிய சில செயல்களையும் நாம் உதாசீனப்படுத்துகிறோம் அத்தோடு நின்றுவிடாமல் பல நேரத்திலே நாம் கடவுளையே மாற்றுகிறோம் அதாவது என்னுடைய கடவுளை நான் குறைவாக மதி மதிப்பிட்டு வேறு கடவுளை அல்லது வேறு விதமான வழிபாடுகளை நாம் தேடிச் செல்கிறோம் எப்படி இஸ்ரேல் மக்கள் கன்றுக்குட்டியை சிலை வழிபாட்டை தேடி சென்றார்களோ எல்லாம் வல்ல அந்த யாவே இறைவனை விட இந்த கன்றுக்குட்டி வலு உள்ளது என்று அவர்கள் அறியாமையினால் நம்பினார்களோ அதே போல நம்மவர்களில் பலர் அப்படி நம்புகிறார்கள் அதாவது கடவுளை விட நம்முடைய நற்கருணையை ஆண்டவரை விட வல்லமையானது என்று இந்த தாயத்துக்களையும் சில தனி மனிதர்களையும் நம்புகிறார்கள் அந்த இடத்துல போனா எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் அந்த இடத்துல போனா என் கஷ்டங்கள் விலகும் அந்த மனிதர் சொல்வதை போல இந்தந்த காரியங்களை செய்தால் இந்தந்த வேண்டுதல்களை செய்தால் இந்தந்த பொருட்களை வாங்கி அவருக்கு கொடுத்தால் என்னுடைய கஷ்டங்கள் சரியாகும் என்று சொல்லி நாம் மாய மந்திரங்களை தேடி மந்திரவாதிகளை தேடி சென்று கொண்டிருக்கிறோம் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அன்று இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்ததை விட ஒரு மோசமான ஒரு சூழலில் தான் நாம் வாழ்கிறோம் கடவுளை அந்த இஸ்ரேல் மக்கள் கடவுளை எந்த இடத்தில் வைத்திருந்தார்களோ அதை விட ஒரு படி கீழே தான் நாம் கடவுளை வைத்திருக்கிறோம் அவர் அன்று எப்படி அன்பு செய்தாரோ அதே போல இன்றும் நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கிறார் தேடி வந்து கொண்டிருக்கிறார் உதவி செய்து கொண்டிருக்கிறார் நாம் அன்றைய இஸ்ரேல் மக்களை போல நாகரிக வாழ்க்கையில நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர்கள் பாலைவனத்தில் வாழ்ந்தார்கள் நாம் நகரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லது மாட மாடிகையில் வாழ்ந்து கொண்டிரு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அது மட்டும் தான் வித்தியாசமே தவிர அவர்களுக்கு அன்றிருந்த அதே மனநிலை கடவுளை புரிந்து கொள்ளாத அதே மனநிலையில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் எவ்வளவுதான் ஆலயங்களுக்கு சென்றாலும் திருப்பயணங்களை மேற்கொண்டாலும் நம்முடைய இருக்கக்கூடிய செல்வத்திலே தான தர்மங்கள் செய்தாலும் கடவுளை நம்பவில்லை என்றால் கடவுளுடைய அன்பை உணர்ந்து கொள்ளவில்லை என்றால் கடவுளுக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழவில்லை என்றால் அதில் எந்த அர்த்தமும் இல்லை ஆகவே சில வினாடிகள் நாம் சிந்தித்து பார்ப்போம் இறைவன் எவ்வளவு ஆர்வமாக இஸ்ரேல் மக்களுக்கு உதவி செய்தார் ஆனால் இஸ்ரேல் மக்கள் அந்த அன்பின் ஆழத்தை உணர்ந்து கொள்ளவில்லை நாமும் பல வேளைகளிலே இஸ்ரேல் மக்களைப் போல இறைவனுடைய அன்பையும் மரவணைப்பையும் உணராமல் இருந்து கொண்டிருக்கிறோம் இனி வரக்கூடிய காலத்திலாவது நாம் கடவுளை உணர அவரை இன்னும் அதிகமாக அன்பு செய்ய முயற்சி செய்வோம் அவரிடமிருந்து பெறுவதிலே மட்டும் ஆனந்தம் கொள்ளாமல் அவரிடமிருந்து பெற்ற நன்மைத்தனங்களுக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ முயற்சி செய்வோம் ஆமேன்